हाय फ्रेंड्स, वेलकम टू वो हो समयल। இன்னைக்கு நாம தட்டுவடை செட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். வாங்க, இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கிரீன் சட்னி கொஞ்சம், தக்காளி சட்னி கொஞ்சம், துருவன கேரட், தட்டுவடை, இந்த மாதிரி சின்ன சைஸ் தட்டுவடையை எடுத்துக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணது, பீட்ரூட் துருவினது. நாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ரெண்டு சட்னியும் எப்படி செய்கிறதுன்றதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போது தட்டுவடையை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிரீன் சட்னியை இந்த மாதிரி எல்லா தட்டுவடையிலையுமே அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட்டை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் துருவி வச்சிருக்கிற பீட்ரூட் இந்த மாதிரி சேர்த்துடலாம். இப்போ திரும்பவும் இந்த மாதிரி தட்டுவடை எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சட்னியை அப்ளை பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி கவர் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான ஸ்பைசியான தட்டுவடை செட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.